ஹாய், ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் ஊர், எங்கள் வீட்டில் வந்து முயல் வளர்த்துட்ருக்கேன். அதுக்காக வந்துட்டு போய் கொஞ்சம் அருகம்புல் அதெல்லாம் போய் பறிச்சுட்டு வரலான்ட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் முயல். இதுக்காக வந்துட்டு புல்லெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். கடையில் மீனுக்கு தேவையான தூண்டி முள்ளெல்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு கடையில் தூண்டி முள் வாங்கிட்டு கடையிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏரிக்கு போய் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு மீன் பிடித்தாக அந்த மண்புழு இருக்குதுங்களா, மண்புழு வந்து வெட்டிகிட்ருக்காங்க. மண்புழுவெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஏரிக்கு போயிட்டு மீன் பிடிக்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர் ஏரி. நல்லா ஏரி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி முன்னாடி எல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்களாம் அப்படியே தூண்டி போட்டு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் தூண்டியை போட்டு உக்காந்துட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மீன் ஒன்று கிடச்சிது. வலை இருந்தால் நிறைய மீன் பிடிச்சிருக்கலாம். ஆனால் தூண்டி முள்ளிலே பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிக்கிறாங்க. அரை கிலோ அளவுக்குலாம் மீன் கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜிலேபி மீன் வந்து பிடிச்சோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏரியில் வந்துட்டு நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏரி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. மீன் பார்த்திங்கன்னா இன்னமும் உயிரோடவே இருக்குது பார்த்திங்களா. மீன் உயிரோடு இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. இது பிடிச்சே பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகுது, ஆனால் மீன் வந்துட்டு உயிரோடவே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. புளியெலாம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு வந்ததுக்கப்புறம் மீனை போடலாம். மீன் போட்டுட்ருக்காங்க. அப்படியே சுட சுட எடுத்து வச்சு மீன் எப்படியோ மீன்லாம் பிடிச்சி குழம்பு வச்சாச்சு. தோசை செமையாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்துட்டு உங்கள் அனுபவம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஏரியில் மீன் பிடிச்சது. மீன் குழம்பு தோசை நல்லா சுட சுட தோசையை ஊற்றி அப்படியே அதே சூட்டில் அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஏரி மீனை வச்சு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.